ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிஎஸ்சிஆர் கேமிங் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே தம்ப்நெயிலில் போட்டிருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் வந்து டாப் 3 ஹைவிங் ஸ்பாட்ஸ் கலஹாரி மேப்பு தான் போட போகிறேன். ஏன்னா கலஹாரி மேப்பு தான் இப்போ அதிகமாக ரேங்க்டு மேட்ச்சில் வருது. இதுவும் ரேங்க்டு மேட்ச் தான், நீங்களே பார்த்துருப்பீங்க, தெரியும். அதில் வந்து ஈஸியாக சர்வைவ் பண்ணி ஹீரோய்க்கு போகிறது எப்படி அப்படின்னு தான் போட்டிருப்பேன். இதை நீங்கள் சர்வைவிங் பிளேஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஹைடிங் ஸ்பாட்டாகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா, அடுத்த சர்வே அடுத்த ஹைடிங் ஸ்பாட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அது வேறு எங்கேயும் இல்லை, உங்களுக்கு சப்பில் தான் இருக்குது. சப்பில் வந்து உங்களுக்கு ஜோன் வரக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய டைம் ஜோன் வந்திருக்கு, அதனால தான் இதை போட்டிருக்கேன். ஓகேவா, சப்பில் இந்த ஹைடிங் ஸ்பாட்டை வந்து நீங்கள் ஒரு டைம் உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த ஒரு வழி தான் காய்ஸ் இருக்குது வெளியில் வரக்கு. அந்த வழியில் வரது தான் மறுபடியும் யாருனாலும் உள்ளே வர முடியாது. ஓகேவா, சூப்பரான ஹைடிங் ஸ்பாட்டு, செமையாக இருக்கும். இதை வந்து நான் எத்தனாவது பிளேஸில் வைக்கலாம், இதை செகண்ட் பிளேஸில் வச்சுருக்கேன். ஓகேவா காய்ஸ், ஓகேவா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு தகுட்டதுன்னு வரும். ஓகேவா, வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஹைடிங் ஸ்பாட். எங்களோட அதே இது இவ நான் சப்பு கரெக்டாக மாட்டினா சத்தம். ஆ, இங்கே பாருங்க காய்ஸ், நீங்கள் கரெக்டாக மேலே வந்து எல்லா கன்னையும் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து குதிப்பீங்களா காய்ஸ், குதிச்சுருங்க. குதிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இப்படியே வாங்க, லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி காய்ஸ் குதிச்சுட்டு நல்லா உள்ளே இந்த பச்சை பச்சைன்னு இருக்கிற இடத்துக்குள்ளே வந்துடுங்க. இப்படி உட்காந்துட்டு வந்துட்டு இப்படி உள்ளே போங்க காய்ஸ். உள்ளே போயிட்டீங்கன்னா அவ்வளோதான் காய்ஸ் இந்த ஹைடிங் ஸ்பாட். ஓகேவா, நீங்கள் வேணால் இந்த வழியாக போய்க்கலாம், யாருக்குமே தெரியாது. நீங்கள் அந்த இடத்துல ஒழிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஓகேவா, சூப்பரான ஹைடிங் ஸ்பாட்டு, அதனால் கண்டிப்பாக யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா, கண்டிப்பாக யாருனாலையுமே கண்டே பிடிக்க முடியாது. இப்படி வந்தீங்கன்னா உள்ளே வந்து இப்படி உட்காந்துருங்க, இப்படி உட்காந்துருங்க, இல்லைன்னா இப்படி உள்ளே வந்து உட்காந்துருங்க, கண்டிப்பாக யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா, வாங்க காய்ஸ் அடுத்த ஹைடிங் ஸ்பாட். நாம் அடுத்த ஹைடிங் ஸ்பாட்டுக்கு பார்த்தாச்சு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, கமாண்டோ போஸ்ட்டில் தான். ஓகேவா, நாம் இங்கே வந்தோம் கமாண்டோ போஸ்ட்டுக்கு. நான் இங்கே வந்து ஃபுல் ஒட்டி அடித்து வச்சாச்சு. அந்த ஹைடிங் ஸ்பாட் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல தான். அது வந்து எப்படி போகிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இடத்துக்கு வந்து இங்கே ரெண்டு வழி இருக்கு நீங்கள் போகிறக்கு. அது வந்து உங்களுக்கு லான்ச்சர் பேடு இருக்கு, லான்ச்சர் பேடு வழியாக போகலாம், இல்லைன்னா லான்ச்சர் பேடு வழியாக போகலாம், இல்லைன்னா சொல்றது ஆ ஒரு கிரிப்ளிங் கன்னுன்னு ஒன்று இருக்கு. நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்க, நான் வச்சுருக்கேன் அந்த கன்னு, அந்த கன்று வச்சு போகலாம். ஓகேவா, நான் இப்போதைக்கு உங்களுக்கு அந்த கன்று வச்சே போய் காமிக்கிறேன். அது வந்து இந்த இடம் தாங்க, பார்த்துக்கோங்க. வச்சு என்னது இது, கரெக்டாக போக முடியலையே. கமாண்டோ போஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த மேப்ல இருக்குது பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடணும் கைஸ். வந்துட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு ஏம் பண்ணி ஒரு புல்லட் அப்படியே போயிடுவீங்க, அவ்வளோந்தான், மேலே வந்துடுவீங்க. இந்த இடத்துல வந்து ரகநெறியிலேருந்து சுடுவாங்கன்னு நீங்கள் பயப்படுறீங்களா, இந்த இடத்துல கவர் எடுத்துக்கலாம், யாருமே எதுவுமே சுட முடியாது. அப்புறம் இந்த சைடு இருந்து மோஸ்ட்டாக யாரையுமே சுட முடியாது, ஆனால் இந்த சைடு ஜோன் வந்து கவர் பண்ணிடும்.
ஓகேவா? இது இப்படி நாங்கள் மேலே வந்துட்டோம் எப்படிடா கீழே இறங்குறது அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் நார்மலாகவே இறங்கலாம். இறங்கி இறங்க ஏற்கனவே பிளட்டு கம்மியாக இருந்தாலும் ரெண்டு பிளட் இருந்தனாலும் தப்பிச்சிட்டேன் ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் நான் மறுபடியும் உங்களுக்கு மேலே ஏறிட்டு கீழே இறங்கி காமிக்கிறேன் இருங்க. கரெக்டாக வந்துட்டு அப்படியே நல்லா ஸ்வீட் இருக்குமே. மறக்காம அந்த பெல் ஐகான் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வரும். ஓகே, பாய் பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னா கலஹாரி சர்வைவிங் பிளேசஸ், அதுதான். ஓகேவா? வாங்க நாம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கைஸ் நாம வந்தாச்சு. நான் ஃபஸ்ட் இடத்துல வச்சிருக்கிற சர்வை ஹைடிங் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெஃபனரியில் கைஸ். இந்த ரெஃபனரியில் அங்கங்கடா சைர் ஹைடிங் ஸ்பாட் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க நான் காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சர்வைவிங் பிளேஸும் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் போடலான்ட்டுருக்கேன். ஓகேவா? நான் முதல்ல இந்த வீடியோவில் ஹைடிங் ஸ்பாட்லாம் போட்டுருக்கேன். நம்மளோட வெறித்தனமான சப்ஸ்கிரைபர் சந்திரசேகர் அப்படிங்கிறவரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஏன் ப்ரோ வீடியோவே போடல, நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம், சீக்கிரமாக வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஆனாங்க நான் அவருக்காக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நீங்களும் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அந்த மூணு பசங்களாம் வச்சு தூக்கியாச்சு. பேசி போர் அடிக்க விரும்பலாம். நான் உங்களுக்கு அந்த ஐடியன்ஸ் போட்டு எங்க இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கு லான்ச் பேட்ல தான் இருக்குது. ஆ, கிடச்சிருச்சு. இதோ இங்கே இருந்து வாங்க. இதோ இந்த இடத்துக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போகணும். ஓகேவா? இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த லான்ச்சர் பேரில் ஏறி போங்க. இந்த லான்ச்சர், ஐயோ எனக்கே கோப்புதே. ஒரே நிமிஷம் லூசுங்களா, என் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஒரு பஸ் ட்ரைவிங் பண்ண விட மாட்டேங்கிறே. இங்கே இருக்குது கைஸ், இங்கே இங்கே அல்ல, இருங்க. இந்த சைடு ஒரு லான்ச்சர் இருக்கும். ஐயோ, இந்த லான்ச்சரா எங்களுக்குன்னு தெரில. ஒரே அம்சம் கைஸ், பாஸ் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டு மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறோம். கைஸ் வந்துட்டேங்க கைஸ், கரெக்டாக இங்கே பாருங்க. இந்த லான்ச்சர் தான் கரெக்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்துடணும். இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு, இந்த இடத்துக்கு வந்துடுங்க. ரெஃபினரியில் வந்து லான்ச்சரில் ஏறிக்கோங்க. ஏறிட்டு இப்படி திருப்பி நல்லா தூக்கிடுங்க. இந்த ஆரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு டவராட்டா, அந்த இடத்துக்கு ஏம் பண்ணி வச்சுருங்க. ஏம் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக விடுங்க. விட்டீங்கன்னா சட்டுன்னு அப்படியே வந்துடும், அப்படியே வந்துடுவான். ஓகேவா? இதுதான் கைஸ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்பாட். இங்கே வந்து இங்கே படுத்துக்கலாம். ரேண்ட் மேட்ச்லலாம் ஈஸியாக சர்வை பண்ணி ஹீரோயின் போகலாம். கன் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இங்கேருந்து நீங்கள் எனிமீஸ் சொல்லலாம். எல்லாமே ஈஸியா இருக்கும். மெடிக்கிட்ட கொஞ்சம் பொறுக்கிட்டு வந்து உட்காந்துக்கோங்க. ஓகேவா? அப்பதான் உங்களுக்கு இறங்குறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே வாங்க கைஸ், நம்ம அடுத்த ஹைடிங் ஸ்பாட்டுக்கு போகலாம்.